அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருந்த படம் தான் சர்க்கார் இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வெளியானது தேர்தல் மற்றும் வாக்கு அரசியலை பேசும் படமாக அது அமைஞ்சிருந்தது இந்த படம் பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைக்கு பின்னாடி தான் வெளியானது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க படத்தில் மறைந்த முதல்வரான ஜெயலலிதா அவர்களோட இயற்பெயர் கோமலவல்லி அப்படிங்கிற பெயரை யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அதுவும் வில்லி கதாபாத்திரத்துக்கு வச்சிருக்கிறதாகவும் ஆளுங்கட்சியினர் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க மேலே அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் கொடுக்கும் வகையில் இலவசங்கள் குறித்து காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதை வந்து நீக்க கோரியும் அதிமுகவினர் நிறைய இடத்துல போராட்டம் பண்ணாங்க இதனால் படத்தில் ஓரிரு காட்சிகள் நீக்கப்பட்டது சில வசனங்கள் மியூட் செய்யப்பட்டது இந்த நிலையில விஜய் முருகதாஸ் ஏ ஆர் ரகுமான் பாடலாசிரியர் விவேக் நடிகைகள் கீர்த்தி சுரேஷ் வரலட்சுமி ஆகியோர் நேற்று பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஏ ஆர் ரகுமான் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் அதில் ஒரு கேக்கின் மேலிருக்கும் மெழுகுவர்த்தியை ஒளியேற்றுவது போல் ஒரு புகைப்படத்தை புகைப்பட அதற்கு மேல் ஹூஸ் ஹேண்ட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தையும் வெளியிட்டிருந்தார் அந்த கேக்ல சிறு மிக்சி சிறு கிரைண்டர் ஆகியவற்றையும் இடம்பெற்றிருந்தது இலவச பொருட்கள் பற்றிய விமர்சனம் த்துக்கு எதிர்ப்பு வந்து படத்தில் அந்த காட்சியை நீக்கிவிட்டாலும் வெற்றியை கொண்டாடும் கேக்கில் அவற்றை வைத்ததோடு அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் தற்போது இந்த புகைப்படம் தான் மிகவும் வைரலாக பரவி வருகிறது என்றே கூற வேண்டும் அது மட்டுமல்லாமல் சர்க்கார் இதுவரை ஆறு நாட்கள் தான் வெளியாகியிருக்கிறது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சரித்திரம் படுத்திருக்கிறது என்றே கூற வேண்டும் இந்த படத்தின் ஆறு நாள் வசூல் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாயை தொட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனை சன் பிக்சர்ஸே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் பல பேர் இதனை ஷேர் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் இது போன்ற ஒரு பெரிய கொண்டாட்டம் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் அதே போல் விஜய் அவர்களோட அடுத்த படத்தை அட்லி அவர்கள் இயக்குவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேலே இந்த படத்துக்கான படப்பிடிப்புகள் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மேலும் சர்க்கார் படம் நீங்கள் பாத்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுடா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தெரிஞ்சு கூட நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ